ஹே கைஸ், நான் உங்கள் விஷ்ணு ஃப்ரம் மெலா செலக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, BS6ஓட KTM RC200 வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். RC200 இதுதான் வண்டி, இந்த வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ KTM RC200 BS6 மாடல். ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து இந்த வண்டியோட ஓனரை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ வண்டியோட ஓனர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க வண்டி மேலே வந்து ஒரு ஆசை இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும், அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக பாண்டிங் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஓனருக்கு வந்து பயங்கரமான பாண்டிங் தான் சொல்லணும். இந்த வண்டிக்கு வந்து பேரெல்லாம் வச்சிட்டாரு, இன்னும் காது குத்து மட்டும்தான் பண்ணலை. ஸோ பயங்கரமான பாண்டிங் வந்து ஓனருக்கும் இந்த வண்டிக்கும் இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த ஓனர் யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ பல நாள் கிழமை அவனுக்கு இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டான். ஸோ தேங்க்ஸ் வந்து அவனுக்கு எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த வண்டி கொடுத்து எனக்கு ரிவ்யூ பண்ண சொன்னதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம வண்டியை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே கேஸ், இதுதான் வண்டி. பார்த்தீங்க அப்படின்னா KTM RC200 BS6 மாடல். ஸோ வண்டியை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்டீரியர் லுக் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக மேட்டல் பிளாக், கார்பன் ஃபைபர் மேட்டல் பிளாக் வந்து போட்டிருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்குது. அண்டு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, வண்டிக்கு வந்து தலைவர் பேர்லாம் வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா லூனா. ஸோ இந்த வண்டியோட பேர் வந்து லூனான்னு தலைவர் வச்சுருக்காரு. ஸோ ஒரு லூனான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த வீடியோ போடும்போது என்ன சொன்னால் அப்படின்னா, அந்த வண்டி பேர் லூனான். நீ KTM RC200 மென்ஷன் பண்ணுறியோ இல்லையா, லூனான்னு சொல்லி மென்ஷன் பண்ண அப்போ தான் வண்டி தருவேன்னு சொன்னான். ஸோ பயங்கரமான வந்து இதிலே தெரியுது அவனோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் எல்லா வண்டி KTM-ல இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மீட்டர் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் கேஜிங் இருக்கும். ஸோ இங்கே வண்டியோட ஹீட் டெம்பரேச்சர் இதிலே இருக்குது. ஸோ வண்டியோட ஸ்பீடோமீட்டர் வந்து இங்கே காட்டும், RPM மேலே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர், இது வந்து இன்ஜின் ஃபியூல் இக்னிஷன் சிஸ்டம் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது வந்து நியூட்ரல் கியரில் எங்கே இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் லேம்னா ஹை பீம் லோ பீம் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் இது வந்து வார்னிங் லைட், ஸ்டாண்டு தான் ஆனில் இருக்கா இல்லை வந்து ஃபியூல் வந்து கம்மியாக இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ் ஆனில் இருக்கா என்னதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்குள்ளது. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா நார்மல் பழைய KTM-ல இருக்கிற மாதிரி தான், சேம் லைக் டியூல் ப்ரொஜெக்டர், ஹை பீம் கொண்டு லோ பீம் கொண்டு. அண்ட் முன்னாடி வந்து அந்த DRL போட்டிருக்காங்க. ஸோ பழைய KTM-ல இருக்கிற அதே சேம் டைப் தான். அலாய் வந்து சேம், பட் கலர் வந்து பேட்டர்ன் சூப்பராக மாற்றிருக்காங்க. பழைய பேட்டர்னும் இப்போ உள்ள கிராஃபிக்ஸ் பேட்டர்னும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பழைய RC பேட்டர்ன் வந்து ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலர் இருக்கும், பட் இந்த வாட்டி வந்து ஒன்லி பிளாக் கலர், ஷைனிங் பிளாக். டேங்க் வந்து மேண்டில் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ராச் ஆனாலும் அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ அதனால் வந்து டேங்க் மட்டும் மேண்டில் பிளாக்கில் இருக்குது. அண்ட் இன்ஜின், ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் 4-வால்வ் இன்ஜின் இது.
இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 25 வருது. ஸோ இன்ஜின் வந்து 200 cc இன்ஜின், பட் வந்து ஆக்சுவலாக வெளியே கிடைக்கிறது வந்து 199.5. ஸோ இதோட கெப்பாசிட்டி, ஸோ சிங்கிள் சிலிண்டர் வித் 4-valve இன்ஜின் இது. அண்ட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா மோனோ ஷாக் அப்சர்வர் தான் பின்னாடி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் மெயினாக வந்து சைலன்சர் ஃபுல்லாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஆக்சுவலி BS6ங்கிறதா வந்து கன்வெர்ட்டர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டலிக் கன்வெர்ட்டர் சேஞ்ச் பண்ணலாம் வந்து வண்டியோட சவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ பழைய கேடிஎம்க்கும் இந்த வண்டிக்கும் வந்து சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே கேஸ், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 6 gear டிரான்ஸ்மிஷன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூல் சேனல் ஏபிஎஸோட இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு முன்னாடியோட டிஸ்க் டயமீட்டர் பெருசாக இருக்கும், பின்னாடி வந்து டிஸ்க் டயமீட்டர் சிறுசாக இருக்குது. டியூல் சேனலோட வருது. அண்ட் பின்னாடி வந்து இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க பழைய கேடிஎம்க்கு இதுக்கும். ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வண்டியோட கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டிரைவ் பார்த்திங்க அப்படின்னா செயின் டிரைவ் வருது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து 6 speed டிரான்ஸ்மிஷன். இதிலே வந்து உங்களுக்கு மீட்டர்லேயே வந்து என்ன கியரில் போகுது எல்லாமே மென்ஷன் பண்ணும். சேம் லைக் வந்து கியர் ஷிஃப்ட் வந்து எப்போ மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது, ஸ்பீடப் எல்லாமே பூஸ்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இக்னிஷன் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் இக்னிஷன் சிஸ்டம் தான் இதில் இருக்குது. அது போக வந்து ப்ரோக்ராமபிள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து நான் இதில் இம்பார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபியூல் வந்து உங்களுக்கு ஃபியூல் டைமிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேஸ், வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைட் போய் பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம வண்டியில் போயிட்டே வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே பார்ப்போம். ஸோ வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் 4-valve லிக்விட் கூல் சிஸ்டம் வித் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமோட இருக்குது. அண்ட் வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 199.5 cc. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 25 hp அட் 10,000 rpm. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 19.2 Nm அட் 8,000 rpm. வண்டியோட டிரைவ் டைப் பார்த்திங்க அப்படின்னா செயின் டிரைவ். ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்டிங் சிஸ்டம் மட்டும் தான் இதில் இருக்குது. கிளச் டைப் பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளே வெட்லிச் இதில் இருக்குது. இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் லெஸ் கண்ட்ரோல்டு ஃபுல்லி எலக்ட்ரானிக் இக்னிஷன் சிஸ்டம் வித் டிஜிட்டல் டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இதில் இருக்குது. அண்ட் வண்டியோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். வண்டியோட இன்ஜின் போர் டே பார்த்திங்க அப்படின்னா 72 mm. ஸ்டோக் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 49 mm இதில் இருக்குது. அண்ட் வண்டியோட கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 14:5:1 ரேஷியோவில் கிட்ட இருக்குது. அண்ட் வண்டியோட நாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா BS6. பாடி டைப் வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல். அண்ட் சேசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ட்ரெயில்ஸ் ஃப்ரேம் இதில் இருக்குது. அண்ட் அண்டர்சி ஸ்டோரேஜ் கிடையாது, பட் ஆனால் சின்ன சின்ன டூல் கிட்ஸ் தான் வச்சுக்கலாம். வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 9.5 liter. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 178.5 mm. ஹை வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 154.3 kg. வண்டியோட டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110/70, ரியரில் வந்து 150/60. டயர் டைப் பார்த்திங்க அப்படின்னா டியூப்லெஸ். வீல் டைப் பார்த்திங்க அப்படின்னா அலாய். ஃப்ரண்ட் பிரேக்கோட டயமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 300 mm. அண்ட் ரியர் பிரேக்கோட டயமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 230 mm. அண்ட் வந்து டயர் டைப் பார்த்திங்க அப்படின்னா ரேடியல் டயர்.
ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வண்டி ரைட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது, வண்டி பின்னாடி உட்காந்து போகிறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போகிற ஃபீல் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அலாட் என்னை நம்பி வண்டிக்கு கொடுத்து எனக்கு ரிவ்யூ கொடுக்க சொன்னதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு அவனுக்கு மெயினாக ஒரு பிக்க தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் அவனுக்கு. ஸோ தேங்க்ஸ் அலாட் டு ஹிம் ஃபார் கிவிங் மி அ சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவ்யூ ஹிஸ் பைக். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவனை போய் சொல்லுவானு, ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். அண்ட் அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வண்டி அண்ட் காஸ் பைக் அண்ட் காஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணி போகிறேன். எனக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைக்குதோ என்னென்ன வண்டிலாம் கிடைக்குதோ ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஸோ டில் தட் ஸ்டே டியூன்.